நிறைய வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்பவே விருப்பமான மஷ்ரூம் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5-6 தோசைக்கு தேவையான கிரேவியை தான் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு 8-10 மஷ்ரூம்ஸும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் 3 வெங்காயம் எடுத்துக்க போகிறோம். ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேப்சிக்கம், கொடை மிளகா வந்து இந்த மாதிரி அதே சைஸில் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கொடை மிளகா, அதே மாதிரி 2 வெங்காயத்தை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 பெரிய பெரிய பல்லு பூண்டை பொடியை நறுக்கிக்கோங்க. அதில் பாதி அளவு இஞ்சி இருக்கணும், அதையும் நல்லா பொடியை நறுக்கிக்கணும். அப்புறம் ஒரு 6-7 முந்திரி பருப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் அதை வந்து அப்படியே அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கடைசியாக நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஃப்ளேவருக்காக, முக்கியமான ஃப்ளேவர். அப்புறம் டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸு, சோயா சாஸு, இது ஒரு ஒரு ஸ்பூன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட், உப்பு, உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டோ அது போட்டுக்கணும். கொத்தமல்லி கடைசியாக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு பெரிய உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி ரொம்ப காரம் சாப்பிட்றவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் அது கண்டிப்பாக ஃப்ளேவருக்கு போட்டே ஆகணும், 1 டேபிள்ஸ்பூன், 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஓகே. வெஜிடபிள் ஆயில் நீங்கள் எண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணிக்கோ, யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பேன் வச்சு பேன் நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊற்றணும். நல்ல காரம் வேணுன்றவங்க பச்சை மிளகா பொடியை நறுக்கி இஞ்சி பூண்டு போட்ட பிறகு கூடவே பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன், ஸோ பச்சை மிளகா போடலை. எண்ணெய் சூடான பிறகு நறுக்குன இஞ்சி பூண்டு போட்டுட்டோம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சோம்ல வெங்காய பேஸ்ட்டு, அதை போட்டுக்கணும். போட்டாச்சு. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மிலே வச்சு வதக்கணும், லோ ஃப்ளேமில். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா அடி பிடிச்சிக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் கரெக்டாக வராது. ஸோ சிம்மிலே வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. அப்படியே வாசனை பச்சை வாசனை போயிடும். அப்போது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். மிளகாய்த்தூள்னால் அந்த சாம்பார் பொடி இருக்கும்ல, எல்லா கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர் எல்லாம் கலந்துருக்கும்ல அந்த மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் இல்லை. இதே மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். தூளோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், மஷ்ரூம்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் பிடிக்குமோ அந்த சைஸ் பிடிக்கும். எனக்கு வாயில் கடிப்பட்டால் தான் பிடிக்கும், அதனால 4 கட் பண்ணிட்டேன். ஸோ மஷ்ரூம்லேயே கொஞ்சம் தண்ணி விடுவோம், இருந்தாலும் நமக்கு கன்சிஸ்டன்சிக்காக 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இதிலே உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மஷ்ரூம் வந்து பாதி தான் வதங்கணும், ஃபுல்லாக வதங்கக்கூடாது. பாதி வதங்கின பிறகு தக்காளி சாஸ் ஊற்றுக்கிறோம், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். இல்லை உங்களுக்கு அது ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கரைசி ஊற்றிக்கோங்க. இது கூட சோயா சாஸ் 1 டீஸ்பூன் தான் ஊற்றணும், கொஞ்சமாக ஊற்றுக்கோங்க, இல்லைன்னா புளிப்பு டேஸ்ட் கொடுத்துரும். சோயா சாஸ் போட்டு கலக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம் வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சா அது 1 டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போது நம்ம பெருசு பெருசாக நறுக்கணும்ல வெங்காயம், அதையும் கொடை மிளகாயும் போடுறோம். இதுவும் வதங்கக்கூடாது, சும்மா கிளறினா கிண்டனாலே போதும். ஸோ இதை ஒரு வதக்கு பாதி வதங்குற ஸ்டேஜில் நம்ம பெப்பர் போடுறோம். பெப்பர் தூள் நான் 1 டீஸ்பூன், எனக்கு பெப்பர் ரொம்ப பிடிக்கும் அதனால் 2 போட்டுப்பேன். நம்ம முந்திரி ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கோம்ல அந்த பேஸ்ட்டு ஊற்றிட்டு 1-2 மினிட்ஸ் வதக்குறோம், அவ்வளோதான். ரொம்ப வதங்க தேவையில்லை. அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி தோசையில் வைக்க கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் நெய் போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி செய்கிறீங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். ஸோ நெய் போட்டாச்சு, அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். இப்போது தோசை கடையில் தோசை பேனில் தோசை ஊற்றிட்டு தோசை கொஞ்சம் பாதி வெந்ததும் நம்ம அந்த கிரேவி எடுத்து தோசை மேலே போட்டு அப்படியே மடித்து அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவிடணும். அதில் கொத்தமல்லி தூவிட்டு இன்னும் பச்சை வெங்காயம் அந்த கிரேவி மேலே வச்சிங்கன்னா இன்னும் செம்ம ஃப்ளேவராக இருக்கும். ஸோ பாதி வெந்த உடனே அந்த கிரேவியை போடுறோம்.
போட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா பச்சை வெங்காயம் இது மேலே போட்டுக்கோங்க, கொத்தமல்லி தூவிக்கோங்க, காரம் நல்லா வேணுன்றவங்க பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். வெந்துட்ட பிறகு மூடுறோம், மூடி எடுத்து வச்சு அப்படி எந்த தொட்டுக்கையும் வேணாம். இதுதான் செம்மா சைட் டிஷ்ஷு, சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ நல்லா இருந்தது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் அதை செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.